வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கு வெயில் காலங்களை எப்படி பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரோசா செடிகளை வெயில்கள்லேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, செடிகளுக்கு தேவையான உரங்கள் எப்படி நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரெடி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறீங்க, ரோசா செடிகளில் வந்து தளிர்கள் அதிகமாக வரல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது, ரோசா செடிகளின் தளிர்கள் வந்து புதுசாக வர்றதும் வேகமாக கருகிறது அப்படின்ற மாதிரி நிறையவே கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காலை மாலை ரெண்டு வேளையும் தண்ணி விட்டீங்க அப்படின்னாலே ரோசா செடிக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருந்தாலும் மதியான நேரத்தில் வந்து செடிகள் வந்து அதிகமாக வாடுற மாதிரி இருக்குது அப்படின்றதும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோசா செடிகள் சம்பந்தமா இல்லது கார்டன் ரிலேட்டடா எந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க வந்து மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காக கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வீடியோக்கள் வந்து நிறைய என்னுடைய சேனல்ல வந்து தொடர்ந்து உங்களுக்காக நான் தந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, ரோசா செடி வைக்கணும் அதே மாதிரி கார்டன் வைக்கணும் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருள், எப்படி இந்த வெயில் காலத்தை நம்ம ரோசா செடிகளை பாதுகாக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடித்தோட்டத்தில் வந்து நான் அவரைக்காய் கொடி போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து எனக்கு அதிகமாக வேஸ்ட்டு நிறைய கிடச்சிது. அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஒரு பிளாஸ்டிக், அதாவது பிளாஸ்டிக் கேனில் வந்து சேகரித்து வச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கேனுக்கு மேலே வந்து அந்த இலைகள் வந்து, உலர்ந்த இலைகள் வந்து எனக்கு சேகரிப்பு வந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் கார்டனில் வந்து நீங்கள் என்ன செடி போட்டிருந்தாலும் பரவாயில்லை, அந்த செடிகளில் இருக்கிற இலைகளை எல்லாத்தையுமே நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செடிகளில் இருக்கக்கூடிய பாட்டில் வந்து நம்ம எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் சரி அது வேகமாகவே உலர்ந்துடும். இது மாதிரி இலைகளை வந்து நம்மளுடைய செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் நான் கொடுக்குற மாதிரியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த இலைகள் வந்து நம்மளுடைய செடிகளுக்கு ஒரு சூப்பரான அடியுரமாகவும் நமக்கு வந்து அமையும். நம்ம செடிகளில் வந்து எறும்பு வரும், வண்டு வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரையான் வரும் அப்படின்ற தொந்தரவுலாம் இருக்கவே இருக்காது. இது இயற்கையான முறையில் வந்து நம்மளுடைய செடிகளை வந்து வெயிலேருந்தும் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். நேச்சுரலாகவே நம்ம ஒரு உரம், அதாவது ஆர்கானிக் உரம் வந்து நம்மளுடைய செடிகளுக்கு கொடுத்த மாதிரியே இருக்கும். இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.